அக்கா என்னாச்சு ஏன் இப்படி கத்துற நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன்டா கெட்ட கனவா போக்கா நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் அப்படி என்னக்கா கனவு கண்ட நான் அந்த பிரகாஷ் கிட்ட போன்ல அர்ஜுன கொல்றது பத்தி பேசிட்டு இருந்தேன் அத இந்த வீட்ல இருக்கிறவங்க கேட்டுட்டு மாதிரி கனவு கண்டேன்டா கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கே ஆமா சிவா அந்த மாதிரி மட்டும் ஏதாவது நடந்துச்சு அவ்வளவுதான் இந்த வீட்டுல ஒரு செகண்ட் கூட முன்னாலே என்னாலே இருக்க முடியாதுரா ஆமாக்கா பார்த்து கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஆமா வீட்டுல இருந்தபடி இனிமே அந்த பிரகாஷ் கிட்ட போன்ல கூட பேசக்கூடாது இந்த வீட்டுல இருக்கிற சில செவத்துக்கு கூட காது இருக்கும் அப்புறம் யாராவது நான் வில்லிங்கிறத கண்டுபிடிச்சிட போறாங்க நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு சரி சரி நீ எதையும் நினைச்சு இந்த மாதிரி பயப்படாம நிம்மதியா பாடு சரியா சந்தோஷ் ஜாமீன் விஷயமா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன் சொல்லுங்க சார் அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம் இருந்தேன் நீங்களே கால் பண்ணிட்டீங்க சந்தோஷ் ஜாமீனுக்கான மனுவை ஹைகோர்ட்ல ப்ரொசீட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன் அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜ் என்னோட ஃப்ரெண்ட்னு சொன்னல்ல அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் அவரும் ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு சார் அப்போ இந்த தடவை கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிடும்ல சார் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் போன தடவையே கிடைச்சிருக்க வேண்டியது ஆனா ஜாமீன் கிடைக்க கூடாதுன்னு லஞ்சம் கொடுக்க யாரோ முயற்சி பண்ணதால தான் ஜாமீன் கிடைக்காம போயிடுச்சு ஆனா இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது நடக்காம நாம தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அதனால தான் இந்த விஷயத்தை உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக கால் பண்ணேன் புரியுது சார் ஆனா நீங்க ஒண்ணு ஒரி பண்ணிக்காதீங்க இந்த தடவை அப்படி எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் நேர்ல மீட் பண்ணி பேசினேன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை வருது எப்படியாவது அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் கண்டிப்பா அர்ஜுன் சரி மத்ததெல்லாம் அவரை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறேன் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் அர்ஜுன் லாயர் என்ன சொல்றாரு ஹை கோர்ட்ல ஜாமீனுக்காக அப்ளை பண்ணிட்டாரா என்னாச்சா எல்லாம் ரெடி பண்ணிட்டாரா மலர் அந்த ஜட்ஜ் கிட்ட இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரா கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிரும் தான் சொல்லிருக்காரு ஏன் அர்ஜுன் ஒருவேளை இந்த தடவையும் அந்த பிரகாஷ் ஏதாவது திட்டம் போட்டு மாமாக்கு கிடைக்க வேண்டிய ஜாமீனை கிடைக்க விடாம தடுத்துட்டா என்ன பண்றது இல்ல இந்த தடவை அவனால எந்த பிரச்சனையும் வராது மலர் நான் வரவும் விட மாட்டேன் எப்படி அர்ஜுன் இவ்வளவு உறுதியா சொல்ற அவன் ஃப்ரீயா இருந்தா தானே சந்தோஷம் வெளியே வராம தடுக்கிறதுக்கு திட்டம் போடுவான் அவனை லாக் பண்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் மலர் இன்னைக்கு அவனை லாக் பண்ணி முடிக்கிறேன் என்ன சொல்ற அர்ஜுன் சொல்றது இல்ல இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் அண்ணா இங்க குணா வீடு எங்க இருக்கு நேரா போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மூணாவது வீடு ஓகேண்ணா தேங்க்ஸ் சார் கார் போவாது நீங்க நடந்து தான் போகணும் அப்படியா ஆமா சார் ஓகேண்ணா தேங்க்ஸ் ஆ ஓகே Thank you.
யாரா அவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான்? யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். பார்த்தோனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன சூப்பர் ஸ்டாரா? நீ யார் என்னன்னா எனக்கு தெரியாதே, கிளம்பு. எங்களுக்கு உனக்கு தெரியாதுல்ல, நானே சொல்றேன். என் பேர் அர்ஜுன், இவங்க வைஃப் மலர். உன்னோட பாஸ் இருக்கான்ல இந்த பிரகாஷ்ங்கிற கேடு கட்டவன், அவன் பழி வாங்கணும் நினைக்கிறது எங்களை தான். இப்ப ஞாபகம் வந்துருச்சா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? அப்படிலாம் தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்துட்டோம். உங்க ரெண்டு பேருக்கும் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிருங்க, இல்லைன்னா எனக்கு ரெண்டு பேரும் அவ்வளவுதான். போட. ஏய், என்ன மேல எல்லாம் கை வைக்கிற? உன் மனசுல என்ன ஹீரோன்னு நினைப்பா? என்கிட்ட என்னடா பேசுனா? ஒழுங்கா போயிடு. இல்ல என்னடா பண்ணுவ? நீ என்ன இப்படி மிரட்டுறது எங்க அண்ணன் பிரகாஷுக்கு தெரிஞ்சது? நீ என்ன ஆவனே தெரியாது. அவ்வளவுதான், இதை வந்துட்டல. இவ்வளவு நேரம் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப பிரகாஷ் உங்க அண்ணன் சொன்னல. நான் கேட்காமலே இதை சொன்ன மாதிரி நான் கேட்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டா பிரச்சனையே இல்ல. பாரு, உனக்கு அந்த பிரகாஷ பத்தி வேணா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் யாரு என்ன பண்ண வேணா உனக்கு தெரியாது. அதனால நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லிட்டா உனக்கு நல்லது. ஏய், என்ன என் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய மிரட்டி சீன் போடுறியா? ஒண்ணா என்னடா, நானும் பாத்துட்டு நம்ம சவுண்ட் விடுற. பெரிய ரவுடியா நீ? சொல்ற, பெரிய ரவுடியா? ஏய், வேணா. என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற நீ, அப்புறம் நீ ஒழுங்கா வீடு போய் சேர மாட்ட. இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. நீ உண்மைய சொல்லல. சொல்ல முடியாதுடா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படியா? உனக்கு தான் போன் அடிக்குது, என்னன்னு கேளு. என்ன, உன் பொண்ணடி தானே? பேசு. ஹலோ, பேசு. ஹலோ செல்வி, என்னாச்சு? எனக்கு பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது யாரோ ரெண்டு பேரு எங்களை கடத்தி கத்திய காட்டி என்னையும் பாப்பாவையும் கொண்டுடுவேன்னு மறக்கறாங்க.